இது எங்க வீட்டு தென்னமர தோப்பை வந்து விற்று வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா தோப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னப்பா அது பாலத்தோட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து விற்று வாங்கினது. அதுக்கப்புறம் எங்கெங்க அது எங்கே இந்த ஒரு நாலு கன்ஸ்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்கினது. ஓகேவா, இந்த மாதிரி நிறையா வந்து வச்சு வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். வெல்கம் பேக் டு ஹிட் தமிழா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாப்பிள, அதாவது நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ உங்களோட கன் கலெக்ஷன் வீடியோ வந்து காட்டுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட அந்த தென்னமரத்தை விற்று வாங்கினது, அதுக்கப்புறம் அந்த வாழைத்தோப்பை பிடுங்கினது, எல்லாத்தையும் பிடுங்கி வந்து கன் கலெக்ஷன் கொடுத்துருப்பான் தெரியுமா கரெக்டாக கரேன். அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒழுங்காக எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்தீங்கப்பா எப்பா ஹெட்செட் விழாது ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கண்ணுக்கு பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கதை இருக்குங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். ஓகேவா, என்னென்ன கண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ரைட், அடுத்த கண்டென்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வைங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் காட்டுறேன் என்னென்ன கண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறேன். அந்த கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, இந்த கண் இப்படி தான்ப்பா வந்தது இப்போ எப்பா அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருக்கும். இந்த M4A1 எனக்கு ஒரே கிரியேட்ல விழுந்துச்சு ப்ரோ, ஏகே 9 ஸ்பின்ல வந்து கொடுத்தானுங்க, 9 டைம்ல கொடுத்தானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் தெரியுமா. அதை நீங்கள் வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வைங்க, அந்த கர்ணாக்கார பைப்புல எப்படி வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா M4A1. ஸோ M4A1 பார்த்தீங்க அப்படின்னா 11 ஸ்கின், அதில் நிறையாவது பார்த்தீங்க அப்படின்னா டேஸில் இருக்கும் மேடையா டேஸ்லலாம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லெஜெண்ட்ரி. ஓகேவா, இந்த ஒரு லெஜெண்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில்ங்க, போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட் விழுந்திருக்கு போல, நான் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ இந்த டபுள் டேமேஜ் M4A1 விழுந்திருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அப்புறம் தான் போய் பார்த்தேன். ஆமாங்க இருக்குங்க எங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஓசியில் கொடுத்தது. ஸோ இந்த ஒரு கன் ஸ்கின்னே வந்து ஓசியில் தான் கொடுத்தானுங்க நினைக்கிறேன், தீபாவளி சமயத்தில் வந்து கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரீடம் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தியா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொக்க மொக்க கன் ஸ்கின். அப்புறம் வந்து ஏகேக்குள்ளே வந்து போயிடலாம். ஏகேயில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஏகே தான், ட்ராகோ ஏகேவா. ஆமாங்க, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என் வீட்டு வந்து தென்னந்தோப்பை வந்து விற்று அதுக்கப்புறம் வந்து அந்த காசு எடுத்து வாங்கினது, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கைக்கெல்லாம் விரிச்சு தான் இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிக்கக்கூடாது. இந்த ஏகே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஏகேங்க. இது ரெண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா M14 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ரீசெண்ட் டயத்தில் அந்த கன் கிரேட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது பர்மனெண்ட் வந்து கொடுத்தானுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்பன் ட்ராயலப்பா எப்பா. ரைட், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குடா அதை விட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுமே பண்ணாது, எதுக்குமே பண்ணாது, அந்த எஃபெக்டை மட்டும் மேலே அப்படி இப்படி அப்படி காமிச்சு விட்டுருப்பானுங்க அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், எல்லாருமே யூஸ் பண்ணுறது இதாங்க. ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் தான் என்ன தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு, எந்த ஒரு கண்ணுக்காக இருந்தாலும் நான் ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு ரேட் ஆஃப் ஃபயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்னை ஓப்பன் பண்ண தெரியுமா கிரியேட்ஸ், அதில் இந்ததும் கொடுத்துருந்தானே எங்க, இதுலேயும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். ஆனால் அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ், எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது அக்யூரசி மைனஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலே வெறுப்பாயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கில்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கன் ஸ்கின், இது வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இத்து போனதுங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஊரே மாத்துறாங்க. இதெல்லாம் எதுக்குடாடே, சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எவனாச்சும் மனசில் ஆடுவானா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு 90% எல்லாமே லெஜெண்டரி தான் இருக்கும். ஓகேவா, எனக்கு பிடிச்ச கன் ஸ்கின்லாம் விளாடுவேன். ஸோ ஸ்கேருங்க, ஸ்கேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்தது கர்ணாக்காரை வந்து கொண்டு வந்தேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்பா கொலை பக்கம் எதுவும் எதிர்க்கா ஏதாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க அந்த சொத்தையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1500 டைமண்ட் வந்து புடுங்கி விட்டது. ஓகேவா, இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் லெவல் 4 போடணுங்க. சரி அவசரப்பட வேணாம், கொஞ்சம் வச்சிருப்பேன் டைமண்டை, ஏதாச்சும் பெரிய பெரிய ஈவெண்ட் டெய்லி வந்து விட்டுக்கிட்டு இருக்கானுங்க, அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ போதும் லெவல் 4 என்ன தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேருக்கு போகுது. அதுக்கப்புறம் மேக்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டுங்க. இந்த ஒரு அமௌண்ட் பாருங்களேன், ஸோ சும்மா இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இந்த லெவல் 4 லெவல் 7 இந்த நியூ லுக்கு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சேமாக தான் இருக்கும், அதுக்காக எதுக்குங்க எங்கே அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஆனால் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கேருங்க.
ஸோ ரொம்ப 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 பிடிச்சது. அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேர் இருக்கும், ஓகேவா? எக்யூரிட்டி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் வீடியோ வந்து போட்டிருப்பேன் தெரியுமா, கன் கிரேட் ஓப்பன் பண்ணி அதில் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், அதில் தான் விழுந்துச்சா எனக்கு தெரியல, ஆமாம் அதில் தாங்க விழுந்துச்சு. ஸோ இது வந்து சிங்கிள் டேமேஜ், டபுள் அக்யூரசி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை கூட விளாடலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேஸில் இருக்குங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இதுவும் பர்மனெண்ட் வந்து கொடுத்தானுங்க, இது வந்து ஒரு டபுள் டேமேஜ் ஸ்கேர், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஓகேவா. ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் தாங்க வந்து வெறித்தானே, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று குப்பிட் ஸ்கேரி இல்லை அப்படின்னா எனக்கு ஈவோ கன்ஸ்க்கு எல்லாமே பிடிக்கும் ஓகேவா. அதனால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈவோ மட்டும் தான் ஆடுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், வயலட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு M10 இருக்குங்க, சும்மா பயங்கரமாக இருக்கும், அதை காட்டுறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேர்லாம் வேஸ்ட் பாயப்பா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஈவோ இல்லை அப்படின்னா அந்த குப்பிட் ஸ்கேர் இது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோஸா ஓகேவா. இந்த க்ரோஸாக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நாள் லெஜெண்டரியே இல்லைங்க, இந்த ஒரு கன்ஸ்கின் வச்சுட்டு தான் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன், டபுள் டேமேஜ் இது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளி விஷா இப்போ வந்துச்சு இல்லையா, தீபாவளி விஷா அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நடந்தது என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு 9000 diamond நினைக்கிறேங்க, 9000 diamond வந்து சுற்றுனேன், அதில் வந்து 5 gunskin கொடுத்தானுங்க, 5 லெஜெண்டரி கன்ஸ்கின். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஃபஸ்ட்டு சேனலில் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் என்ன தெரிஞ்சு அப்படி யாருக்கும் விழுந்ததே கிடையாது. ப்ரோ என்ன ப்ரோ லெஜெண்டரி கன்ஸ்கின் விழுகிறதுலாம் ஒரு மேட்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருங்க, அது வந்து நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் எதுக்கு வந்து அப்படி நான் தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் கன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு க்ரோஸ் அதில் தாங்க வந்து கொடுத்தானுங்க, சிங்கிள் அக்யூரசி டபுள் பெனட்ரேஷனா ரைட்டு, அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் ஓகேவா, இது அடிச்சுக்க வந்து ஆளே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அக்யூரசி மட்டும்தான் மைனஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க, தலையில் தான் விழுகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபெமஸ்ட்டை தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லெஜெண்டரி ஸ்கின்னு இன்னும் கிடைக்கல இருடா அடே. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2-3 வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஈவோ ஃபெமஸ் வந்து கொடுக்க போகிறானுங்க நினைக்கிறேன், பார்ப்போம் அதுக்கு வந்து எந்த சொத்தை எழுதி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது என்கிட்ட பர்மனெண்ட் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள் டேமேஜ், இந்த வெப்பன் ட்ரையில் ஒழுங்கும் இல்லையா பூ போட்டது, அதான் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸாம் இன்சைடு வந்து போயிடலாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 gunskin தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் என்ன தெரிஞ்சு லெஜெண்டரி அப்படின்லாம் வந்து இது கிடையாது, ஆனால் லெஜெண்டரிக்கே டஃப் கொடுக்குறது இந்த ஒரு கன்ஸ்கின் தாங்க. ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இதான் பார்த்திங்க அப்படின்னா அழுத்தி பிடிச்சோம்னா கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான், ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா ஈவோ கண்டு தானே நல்லா இருக்கும் பார்க்க லுக்கா. ஸோ அதுக்காக வச்சு சுற்றிட்டு இருப்பேன், ஆனால் அடிக்கிறதுனு பார்த்திங்க அப்படின்னா இதாங்க. ஸோ இது வந்து லெவல் 4 போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா என்னடா பவரு, டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் நினைக்கிறேன். ஆமாம், டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அதுக்கு சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருந்தா சும்மா வெறித்தனமாக இருந்திருக்கும். கர்ணா கரப்பைப்பில் ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியலங்க. ஸோ ரைட்டு, இதை தான் பார்த்திங்க அப்படின்னா வச்சு சுற்றிட்டு இருப்பேன். இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு லெஜெண்டரி, இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, இதான் என்னோட மோஸ்ட்லி ஃபேவரட். ஏதாச்சும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னா இதை தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு எதுவுமே மொக்கங்க, இது என்னடா அது ரேஞ்சு மேகசினமும் சிங்கம்லாம் போட்டு வச்சுருக்காங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா A94, இந்த A94 பார்த்திங்க அப்படின்னா கேரட்டு. ஸோ இந்த ஒரு கேரட் கன்ஸ்கின் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், டபுள் டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் இருந்தால் கூட எனக்கு வந்து பிடிக்காது, ஏன்னா வந்து 198 போயிட்டு மண்டையில் விழுவோம், ஒரு புல்லட் வந்து போயிட்டு A94 நம்ம வைக்கிறதே பெரிய விஷயம், அதுவும் ரேட் ஆஃப் ஃபயர் கன்ஸ்கின்லாம் பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் கொடுக்காது, அதனால 198 வந்து தப்பிச்சுக்குவானுங்க. ஸோ இதில் அடித்தா கண்டிப்பாக வந்து நாக் ஆகிடுவானுங்க, ஃபஸ்ட் புல்லட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நாக்கம் ஆவானுங்க, மண்டையில் அடித்தா சொல்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதான். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஓசி கொடுத்தது, இது வந்து இந்த மணிஷ் தான், மணிஷ் ஆமாம் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் மொக்கையான கன்ஸ்கின். ஸோ பிளாஸ்மா இந்த ஒரு கன்ஸ்கின் வந்து கேமுக்குள்ளே இருக்காப்பா எப்பா ரைட்டு, நான் பார்த்ததே இல்லை, இதெல்லாம் ஒரு கன்னாவே வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ரைட்டு, இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுங்க, அதாவது இந்த கன் கிரியேட் ஓப்பன் பண்ணும்போது லெஜெண்டரி ஐட்டமாக கொடுத்ததுலே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஜி கன்ஸ்கின் தான், ஹக் ஆமாம் வெறித்தனமாக இருக்கும், இது தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா. இப்போ இதை தான் எடுத்து ஆடிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் ஃபயர் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு விண்டர் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது ஒரு பக்கில் கொடுத்ததா இல்லை பர்மனெண்ட் விழுந்ததுன்னு நினைக்கிறேங்க. இது சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்ச் அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த பேராஃபில் பொட்டுவிடி கன்ஸ்கின், இந்த பொட்டுவிடி கன்ஸ்கினுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெப்பன் ட்ரையல் நினைக்கிறேன், டபுள் ரேஞ்சு மேகசின், அதுக்கு வந்து பவரே கொடுக்காமல் பேசாமல் எஃபெக்ட்லாச்சும் கொடுத்துருக்கலாங்க. ஏங்க இதில் ஒன்றுமே வந்து கிடையாது, ஒன்றுமே இது பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஃபேடர் வீல் எடுத்ததுன்னு நினைக்கிறேன், ரேஞ்சு அக்யூரசி. ஸோ அக்யூரசி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கன் கிரேட் ஓப்பன் பண்ணும்போது பர்மனெண்ட் கொடுத்தானுங்க, டேமேஜ் அக்யூரசின்னு கொடுத்தாங்க, அப்போ இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்யூப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிங் ஃபிஷர்க்கெலாம் எடுக்கலங்க. ஸோ நல்ல பவர் வரட்டும், இப்போ தானே ஃபஸ்ட் லெஜெண்ட் விட்டுருக்கானுங்க, நல்ல பவர் வரட்டும் அப்படின்னு எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் என்னை வச்சு வச்சு செஞ்சு விட்டானுங்க, 30 gun crate வந்து ஓப்பன் பண்ணி எஸ்கேஎஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை நாசமாக போகிறேன். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா 20 இருக்குது. ஸோ 30-40 வந்து கொடுத்துச்சானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்கேஎஸ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இதுதான் வந்து ஒர்த்து என்ன தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இதை தான் பிடிச்சி லாண்டுகிட்டு இருப்பேன். இப்போதைக்கு வந்து லெஜெண்டரியாக கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து லாண்டுகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னப்பா அது டபுள் டேமேஜா, இது எப்போங்க விழுந்துச்சு எனக்கு தெரியலையே ரைட்டு, இருந்துட்டு போட்டோம்.
அதுக்கப்புறம் எஸ்விடி எஸ்விடியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இதாங்க லெஜெண்டரி. அதாவது இந்த வெப்பன் ட்ரையலை விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்பன் ட்ரையல். என்னோட ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அது வெப்பன் ட்ரையலாக தான் இருக்கும். ஓகேவா, அப்படி லக்கான ஐடின்னு நினைக்கிறேன். ஸோ வெப்பன் ட்ரையல் கன்ஸ்கி நான் தான் இருக்கும். இதுவும் ஒரு வெப்பன் ட்ரையலு, ஆனால் இது வந்து எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா அக்யூரசி மைனஸ். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்விடியில் வந்து ஒன்ட்டாக பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அக்யூரசி மைனஸ் அப்படின்னு முடிச்சு போட்டாயடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அக்யூரசி ஒரு மேகசின் வந்து கொடுத்துருப்பானுங்க. இதுதான் எக்யூப் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருப்பேன். இது இருந்தாலும் கூட எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ்லாம் இதுக்கெலாம் தேவையில்லைங்க. ஸோ அதனால் மேகசின் அக்யூரசி இதாக வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டோக்கியோ, அதாவது இந்த மணிஸ்டில் வந்து கொண்டு வந்தானுங்க இல்லையா, ஃபஸ்ட்டு லெஜெண்டரி கன்ஸ்கின் நினைக்கிறேன் உட்பிரிக்க இருக்கு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேஞ்ச் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு ஸ்குவாடே கூட வந்து அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி அழுத்தி பிடிக்கவும் கரெக்டாக இருக்குது, அது ஒன் டாப்புக்கும் சூப்பரான கன்ஸ்கின். ஸோ ஏசிஐடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கன்ஸ்கின் எதுலேயே வந்து கொண்டு வந்தானுங்க தெரில. எதோ வந்து எடுத்து வச்சிருக்கேன், ஆனால் இது அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேன், உட்பிரிக்கிறத நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து அந்த மிஷின் கன் இந்த ஒரு கன்ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதாவது M249 வந்து அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா சும்மா வெறித்தனமாக புல்லட்டு போயிட்டே இருக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கன் கிரியேட் ஓப்பன் பண்ணும்போது தான் பர்மனெண்ட் கொடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டம்மி பீஸ், சும்மா இதெல்லாம் டம்மி பாபா அப்படின்ற மாதிரி வந்து சும்மா இருக்குது. அதுக்கப்புறம் M60 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தீபாவளியில் கொடுத்தானுங்க இல்லையா, அந்த ஒரு M60. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட் விழுந்துச்சுங்க. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கன் கிரியேட் ஓப்பன் பண்ணும்போது பர்மனெண்ட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இதுவும் கொடுத்தானுங்க டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு M60 பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. M60 பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கன்ஸ்கின் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெருப்படி தான் இதாங்க லெஜெண்டரி, அதனால் வந்து இதை வச்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து இதை அடிக்க மாட்டேங்குது, அதுதான் பெரிய ஒரு இதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் மொக்க மொக்க கன்ஸ்கின் கோட்கெலாம் இதெல்லாம் ஒரு கன்னாகவே மதிக்கிறதுல போடாடே அப்படின்ற மாதிரி நான் வந்துடப்போகிறேன். ஸோ யூஎம்பியில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்மகிட்ட கிடையாது, இது வந்து டேஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎம்பியில் தான் என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு யூஓ ஸ்கின் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த யூஓ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஓசியில் கொடுத்தாங்க தெரியுமா எங்கடா அதிரியா. ஆ இது பார்த்திங்க அப்படின்னா யூஓ. இந்த ஃப்ரீ ஃபயர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன் ஸ்கின்னுக்கு ரெண்டு யூஓ கன் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த யூஎம்பி தாங்க. அந்த ரெண்டு யூஎம்பியும் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த தீபாவளியில் கொடுத்தாருங்க தெரியுமா. ஸோ இதுங்க இதுவும் பார்த்திங்க அப்படின்னா செம்மையை அடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் லெவல் ஒன்று சும்மா வாங்கி போட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன், எதுவுமே இதெல்லாம் யூஸ் பண்ணல. ஸோ MP5 பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அதாவது இந்த டாப்பிங் பெட்ரு. ஸோ எல்லாத்தையும் விடையும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்திங்க அப்படின்னா இதாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு என்னப்பா சொல்கிறது, குறை சொல்கிறதுக்கு எதுவுமே வந்து முடியாது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு அக்யூரசி, ரேட் ஆஃப் ஃபயர்லேயும் வந்து வெறித்தனம், அக்யூரசி மண்டேலே பார்த்திங்க அப்படின்னா விழுவோம். இதுவும் வந்து வெப்பன் ட்ரையலா, வெப்பன் ட்ரையலில் தானே விட்டானுங்க எனக்கு சரியாக தெரிலங்க, அதுவும் வெப்பன் ட்ரையல் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அது இல்லை, அதை விட்டுட்டேன் அப்படின்னா இந்த பன்னினு ஒன்று இருக்குமே, ஆ இந்த ஒரு பன்னி MP5ங்க. இந்த பன்னி MP5 பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு சிங்கிள் அக்யூரசி, இதுவும் சூப்பராக இருக்கும். அதை தவிர மீதியெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை, இந்த ஐடியை பொறுத்தவரையும் வேறு எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் இந்த என்ன CR7 வேறு அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. விஎஸ்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் கலரில். ஸோ M249 பாக்ஸில் விழுந்துச்சு தெரியுமா, அதாங்க இது. அது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கன் ஸ்கின் கூட நம்ம பிங்க் கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட் விஎஸ்எஸ் எக்ஸ்எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து போயாக எடுத்துகிட்டு வந்துடலாம், அந்தளவு பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டபுள் டேமேஜ், இந்த ரேப்பர் அண்டர் வேல்டா, ஆமாம் ரேப்பர் அண்டர் வேல்டு ஸ்கின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் என்னப்பா இதெல்லாம் வந்து உப்புக்கு ஜப்பானிங்க, இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு தெரில. ஸோ MP40 பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வரும். ஓகேவா, நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெக்டாருக்கு பார்த்திங்க அப்படின்னா இதான் ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின், இதான் பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்து, எனக்கு தெரிஞ்சு வந்ததில் இதான் ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 டைமண்டுக்கு போட்டு வாங்கினேன். ஆனால் இந்த ஒரு கன் ஸ்கின் நான் எடுக்கவே மாட்டேன், அது ஒரு விஷயம். ஸோ தாம்சனில் பார்த்திங்க அப்படின்னா இதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்த்திங்க அப்படின்னா இந்த 4th anniversary வந்து கொண்டு வந்தானுங்களோ, ஆமாம் 4th anniversary வந்து கொண்டு வந்தானுங்கன்னு நினைக்கிறேன். இதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து கொண்டு வந்தானுங்க, ரைட்டுப்பா எப்பா வாங்கி வாங்கிட்டு போடு அப்படின்ற மாதிரி வந்து சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்சு, இது வந்து சூப்பராக இருக்கும். ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா சும்மா அல்டிமேட்டாக அடிக்கும். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டம்மி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ரேம்பேஜ் பாஸில் வந்து கொடுத்தானுங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் வந்து சிங்கிள் என்னப்பா அதே ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் அக்யூரசி, இது நல்ல கன் ஸ்கின் தான். ஸோ P90 கிட்ட தாங்க எனக்கு எந்த ஸ்கின்னுமே கிடையாது. அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் அக்யூரசின் இருக்குது. ஸோ விடுவானுங்க எந்த காலத்துலேயாவது ஈவோ விடுவானுங்களே, அப்போ பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மெயின் மேட்ரி, எனக்கு இந்த ஃப்ரீ ஃபயர்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்ணே இல்லை, இந்த ஃப்ரீ ஃபயர் எதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த ஒரு MP40 தாங்க. இந்த MP40 பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மேக்ஸ். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா எமௌண்ட் போடுறது இந்த ஒரு எமௌண்ட் தான் வந்து போட்டுக்கிட்டு இருப்பேன். MP40 வந்து மேக்ஸ் பண்ணி அதுவும் கோப்ரா தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ பண்ணி நம்மக்கிட்ட பர்மனெண்ட் இருக்கு, நான் சொல்லியிருப்பேன் தெரியுமா. தமிழ்நாட்டிலே ஏன் வந்து எனக்கு பெஸ்ட் ஐடி கலெக்ஷன் அப்படின்னா கன் கலெக்ஷன் அப்படின்னா,
ஸோ அந்த தீபாவளி விசில் என்ன தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 900 diamond தாங்க வந்து ஸ்பின் பண்ணேன். 900 diamond பார்த்தீங்க அப்படின்னா 5 legendary கன் ஸ்கின்னு, 5லையும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பயங்கரமான கன் ஸ்கின்னுங்க. ஸோ அது கூட சேர்த்து எனக்கு அதுலேயே பன்னி இம்பிஃபாட்டியும் விழுந்துச்சு. ஓகேவா, என்ன தெரிஞ்சு யாருக்குமே விழுந்ததில்லை நான் நினைக்கிறேன். ஓகேவா, நீங்கள் யாருக்காச்சும் விழுந்துச்சா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட்டுங்களேன். அன்றைக்கி வாங்கியிருப்பாங்க நிறைய பேர். பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினது எப்படின்னா இருக்குன்னா அந்த டோக்கனை வச்சு அந்த விளக்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் எனக்கு வந்து கொடுத்தானுங்க இதே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தானுங்க. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி செம்ம டேங்க. வெறும் 900 diamond பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 gun skin ஒரு 5000, 6000, 7000, 8000 கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒருத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 800, 900 வந்து கொடுத்தானுங்க. ஸோ ரைட்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து ஆடுவேன். எப்பயாச்சும் வந்து ரூம் மேட்ச்சில் வந்து பன்னி எம்பி 40 வித் பன்னி எம்பி 40 அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு போவேன். இது பார்த்தீங்க அப்படின்னா போக்கர் எம்பி 40, இது வந்து ஒரு இத்து போன ஸ்கின்னு எதுவுமே பண்ணாது. ஸோ கோப்ரா தாங்க எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரா தான், பன்னி இருந்தால் கூட நான் விளாட மாட்டேன், கோப்ரா மட்டும்தான். எப்போ பார்த்தாலும் கோப்ரா 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 தான். ஸோ ரைட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் கன் சைடு வந்து போயிடும். ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு M10ங்க, இந்த M10ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நெருப்பு M10 இருக்குல்ல, அதாவது என்னப்பா அது அண்டர் கிரவுண்ட் ஹவுல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எதே ஒன்றுப்பா எப்பா நெருப்பு M10. இந்த ஒரு M10 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்மளோட ஃபஸ்ட் சேனல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஓகேவா, நான் ஒரு 200 diamond பாக்ஸ் வாங்கினேன், ஒரு 10 பாக்ஸு. ஸோ அதில் வந்து பர்மனெண்ட் கொடுத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து இப்போ ரீசென்ட் டயத்தில் வந்து பிடிச்சிருங்க அந்த EOGன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெத் M10 இதெல்லாம் விட பார்த்தீங்க அப்படின்னா இந்த M10 எல்லாத்தையும் விட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெஸ்ட்டாக இப்போதைக்கு. ஸோ அடுத்தா ஒன் டாப் மட்டும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும்தான் வந்து வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா EOGன் ஸ்கின் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ரீலோட் பண்ணுறதுக்கு தான் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்குள்ளே நம்மளை வந்து போட்டுன்னு போட்டு தள்ளி போயிடுவானுங்க. அதனாலே இந்த ஒரு கன்ஸ்கின் எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ இதனை பார்த்து விண்டர்லாண்ட் M10 இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீபாவளி விஷயத்தில் வந்து கொடுத்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டு, அழுத்தி பிடிக்காதாச்சும் மேட்சுக்கு போனோம் அப்படின்னா டெத் M10 வந்து எக்யூப் பண்ணிக்குவேன். ஏன்னா இதான் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. EOM10 விட பார்த்தீங்க அப்படின்னா இதான் பெஸ்ட்டு. இதில் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. அதாவது டக்குன்னு ரீலோடும் பண்ணிடும், அழுத்தி பிடிச்சா டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கன்னு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எப்போயாச்சும் எடுப்பேன். ஸோ சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, அதுக்கப்புறம் சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு தான் எனக்கு வந்து பிடிக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்லாம் நம்மகிட்டே கிடையாது. இந்த சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் மேகசின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, எதுவுமே எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ அந்த ஒரு நே ஒன்று தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பெரிய மேட்ரு M1887. ஓகேவா, ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 4 gun skin வச்சுருக்கேங்க. இது என்ன தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 இதுக்கே வந்து செலவு பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அந்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கன் ஸ்கின் அந்த வந்து என்ன சொல்கிறது ஃப்ரீ ஃபயரில் சொல்லணும் அப்படின்னா ஒன்று MP40, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா M1887 தான். ஓகேவா, இந்த M1887 ஸ்கின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்ட பாடு இருக்கேன் ஃபஸ்ட்டு காலத்துலலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன் ஸ்கின் வாங்கினதுக்கு தான் ஓரளவுக்கு வந்துச்சு. ஓகேவா, ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரொம்ப நாள் நான் விளாண்டு கிடந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் பன்ச் மேன் கிடையாது, இப்போ வந்தது கிடையாது, இந்த விண்டர்லாண்டு. ஓகேவா, இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தது இந்த ஒரு டபுள் ரேஞ்சு மூவ்மெண்ட் ஸ்பீடு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தான் இது என்னப்பா அது இந்த ஒன் பன்ச் மேன் என்கிட்ட இருக்கும். ஆனால் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன் பன்ச் மேன் தான் வந்து பெஸ்ட்டு அது தெரியும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னமோ வந்து பிடிக்காதுங்க, அது அவ்வளோவா பார்த்திங்க அப்படின்னா யூஸே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2500 diamond, அதாவது பார்த்திங்க அப்படின்னா என் வீட்டு பத்திரத்தை விற்று வாங்கின ஒரு M1887 பார்த்திங்க அப்படின்னா இதான். இதை பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தானுங்க. அது ரைட்டு பா எப்பா என்னமோ வந்து கொடுத்துட்டானுங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சதே அந்த ஒரு மஞ்சள் கலர் தான், இந்த கருப்பு கலரு, அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் கொடுத்து ஏமாத்தாமல் இந்த மஞ்சள் கலர் கொடுத்தானுங்களே. ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பவர். இது ரேஞ்சு, இது வந்து ரேட் ஆஃப் ஃபயர், அழுத்தி பிடிக்க கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ரீலோட் பண்ணுறதுக்கு டக்கு டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அடிச்சுட்டு ரீலோட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா அக்யூரசி. ஓகேவா, இது வந்து டிராபிக்கல் பேரட் மாதிரி இருக்குங்க. என்ன தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா டிராபிக்கல் பேரட்னா டிராபிக்கல் பேரட்டு தான்ப்பா எப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்தோன்னா கண்டிப்பாக வந்து எடுக்கணும், அது வந்து எந்தவே இல்லவே இல்லை. ஆனால் இப்போதைக்கு நான் ரீசெண்ட் டயத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது சூப்பராக இருக்குது. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அழுத்தியும் பிடிச்சிக்கலாம், அக்யூரஸியும் கொடுத்துருக்காங்க. மண்டேலையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அவ்வளோ இது ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் மேக்கு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ரேஞ்சு, சிங்கிள் அக்யூரசி. ஸோ இது என்னங்க, இது டேமேஜ் இல்லைங்க, இதான் நல்லாயிருக்கும், இதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதை எக்யூப் பண்ணியிருக்கேன். ஸ்னைப்பரில் பார்த்திங்க அப்படின்னா அது என்னப்பா அது AMWபா AMWமா, நான் மாற்றி சொல்லிடுவேங்க, இது எனக்கு பேர் வந்து சொல்ல வராது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளை இதான் பார்த்திங்க அப்படின்னா லெஜெண்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ரேட் ஆஃப் ஃபயர், ரீலோட் ஸ்பீடு, ஸோ டேமேஜ் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இதான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த காலத்துலேருந்து இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கார்னேட்டி 8 இது வந்து நான் எடுக்கவே மாட்டேன், அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் அப்படின்றதுக்காகவே வந்து நீ எந்தப்பா எக்யூப் நீ வந்து செலக்ட் அப்படின்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் டபுள் டேமேஜ், இது டபுள் டேமேஜ்.
ஸோ இதுவும் டபுள் டேமேஜ் ஓகே இருந்துட்டு போகுது. அப்புறம் எம்ஐ டூபி, இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஐ டூபி பார்த்திங்க அப்படின்னா எப்பயாச்சும் மேட்ச்சில் கிடச்சிச்சுனா கண்டிப்பாக எடுத்துக்குவேன். இது சிங்கிள் ரேஞ்சு ஆர்மல் ப்ரிட்ரேஷன், இது எப்போ கொடுத்தானுங்களே தெரியலையே. ரைட்டு இருந்துட்டு போடு திருட்டு. அதுக்கப்புறம் டெசர்ட் ஈகிள், இதுக்கு ஒரு 500 டைமண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி இல்லைங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா லெஜெண்ட்ரி, இது வந்து லெஜெண்ட்ரி கொடுத்தானுங்க. இது வந்து தீபாவளி விஷயப்பட்டில் தான் கொடுத்தானுங்க. பார்த்திங்க ஒரே ஒரு ஸ்பின்னில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பேண்ட் ஸ்கின் நிறையா இருக்கும், ஆனால் வந்து முக்கியமான நான் யூஸ் பண்ணுற மட்டும் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதுங்க இந்த ஒரு பேண்ட் ஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அதுக்கப்புறம் இந்த ஒரு கத்தி, இந்த கத்தி பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்துட்டு எடுத்துகிட்டு ஓடும்போதே பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ பேட்டு, பேட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் எது கிடச்சாலும், பேனே கிடச்சாலும் பேட் இருந்துச்சுன்னா பேட்டை தாங்க வச்சுருப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து கிரிக்கெட் லவர், கிரிக்கெட் வந்து பிடிக்குமா. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வர எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். பின்னாடி வச்சுட்டு போனோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். அதனால் இது இந்த கட்டானா, இந்த கட்டானா பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். பிடிச்சி எடுத்தேன், ஆனால் வந்து அவன் பிடிச்சிட்டு ஓடுறத பார்த்துட்டு எப்பா வெறுத்துட்டாடே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இதுக்கெல்லாம் ஸ்கின்னே தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. ஃபிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஃபிஸ்ட்டுங்க. இந்த ரெண்டு ஃபிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ப்ளூ கலர், அதனால் அதை வச்சு சுற்றிட்டு இருக்கேன். கிரனைட்டு 15, அதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி இருக்காது. ரைட்டு என்னமோ ஒன்று தூக்கி போடுறா அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருப்பேன். 13 க்ளோவால் ஸ்கின்னு, இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நாய்க்குட்டி க்ளோவால் ஸ்கின்னு தான். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரேருன்னு நினைக்கிறேன். அதையும் வந்து ரிட்டனில் கொண்டு விட்ருவானுங்க. கர்ணாக்காரே மைக்கில் வீக்கில் கேட்டு கலைய போதுரா ரேர்னு சொன்னோம் அப்படின்னா ரிட்டனில் கொண்டு வந்துருவானுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்திங்க அப்படின்னா இதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு அவ்வளோதான். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்மனெண்ட் கொடுத்தானுங்க, ஆனால் இதெல்லாம் வந்து கன் ஸ்கின் வந்து கேமுக்குள்ள இருக்கான்னு தெரில. இனிமேல் நான் பார்த்திங்க அப்படின்னா போகும்போது பார்க்குறேன் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு இதாங்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கன் ஸ்கின்ங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என் கிட்டே இருக்க கன்று உங்ககிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்செட் விழாது. ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.